இது குறித்து கூடுதல் விளக்கங்களை இந்த சிறப்பு நேரையில் தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சண்முகசுந்தரம் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்தும் எல்ஐசி தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எல்ஐசியில் மக்கள் முதலீடு செய்த பணம் வந்து ஒரு புரளி காரணமாக ஒரு மாற்று செய்தியாக வந்திருக்கின்றது. எங்களுக்கு எல்ஐசியில் மக்கள் முதலீடு செய்யப்பட்ட பணம் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக எங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது நமது நேயர்களுக்கு மட்டுமல்ல, நம் இந்த செய்தியை பார்த்து மேலும் பல இடங்களில் வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, சமூக வலைதளங்களில் பெருமளவு இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய செய்தியை தவறாக சிலர் புரிந்து கொண்டு சிலர் புரளியை கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த விளக்கத்தை தர தற்போது முற்பட்டுகிறோம். என்றால் எல்ஐசி நிறுவனத்திலிருந்து சில அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொண்டு இது குறித்து விளக்கம் தாருங்கள், ஏனென்றால் தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டிருக்க என்று கூறினார்கள். எனவேதான் இந்த விளக்கத்தை தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கோபாலகிருஷ்ணன், நீங்கள் கூறியது போல நாம் மிக தெளிவாக ஒரு செய்தியை வெளியிட்டோம். அதாவது எல்ஐசி நிறுவனம் பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் வந்து முதலீடு செய்வது வழக்கமான ஒன்று. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை அனைவரும் அறிந்தது. அது போன்று 300 மேற்பட்ட நிறுவனங்களில் எல்ஐசி தற்போது பங்கு சந்தைகளிலிருந்து பங்கு முதலீடு செய்திருக்கிறது. அந்த முதலீட்டு நிறுவனங்களில் 8 நிறுவனங்கள், அதாவது நாம் ஏற்கனவே அந்த செய்தியில் குறிப்பிட்டது போல வக்ராங்கி, வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ், கீதாஞ்சலி ஜெம்ஸ், ஆம்டெக் ஆட்டோ, அலோக் இண்டஸ்ட்ரீஸ், மந்தனா இண்டஸ்ட்ரீஸ், ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்டோ சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்ஸ், ஏபிசி ஷிப்யார்ட், இந்த ஆதாரங்கள் நம்மிடம் தெளிவாக இருக்கின்றன. இந்த ஆதாரங்களை வைத்து தான் நாம் அந்த செய்தியை போட்டோம். இந்த 8 நிறுவனங்களும் என்ன செய்திருக்கின்றால், தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்திலே தங்களை திவாலாக அறிவிக்க கோரி விண்ணப்பம் செய்திருக்கின்றன. அந்த விண்ணப்பத்தை தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது குறித்து விசாரணை நடைபெற்று வந்திருக்கிறது. அது என்ன ஆகப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் எல்ஐசி லட்சக்கணக்கான கோடி கொண்ட எல்ஐசி கொண்டிருக்கிறது, பாதுகாப்பான பணம் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் இந்த நிறுவனங்களிலே அவர்கள் பங்காக முதலீடு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் மிக தெளிவாக குறிப்பிட்டது, இந்த திவாலாக அறிவிக்க கோரி விண்ணப்பித்துள்ள நிறுவனங்களில் எல்ஐசி செய்துள்ள முதலீட்டை எப்படி திரும்ப பெறுவார்கள், அதற்கான வரையறை என்ன, இது போன்ற நிறுவனங்களை ஆய்ந்து முடிவு செய்கிறார்களா இல்லையா, அல்லது சப்போஸ் ஒருவேளை நிச்சயமாக எல்ஐசி போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து தேசிய அளவிலே மத்திய அரசாங்கத்தால் அந்த பத்திரங்களே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் திரும்ப கொடுக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை மிக தெளிவாக எல்ஐசி குறிப்பிட்டிருக்கிறது. அதில் பத்திரமே இருக்கிறது, நீங்கள் முதலீடு செய்கின்ற பணத்தை நாங்கள் திருப்பி கொடுப்போம், அதில் எந்த பயமும் இல்லை, அச்சமும் தேவைப்படவில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு அரசாங்கமே உத்தரவாதம் கொடுப்பது போல இருக்கிறது. எனவே இந்த சூழலில் எல்ஐசி பணம் திவாலாகிவிட்டது போன்ற பல்வேறு புரளிகளை கிளப்புவர்கள் தயவு செய்து அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் சத்தியம் தொலைக்காட்சி மிக தெளிவாக வெளியிட்ட செய்தி என்னவென்றால், எல்ஐசி முதலீடு செய்த சில நிறுவனங்கள் இது போன்று திவால் என அறிவிக்க கோரி தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்திலே விண்ணப்பித்திருக்கின்றன. எனவே அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்த பணத்தை எப்படி திரும்ப பெறப்போகிறது எல்ஐசி என்பதுதான் நம்முடைய செய்தியை தவிர, அந்த கேள்வியை தான் நாம் எழுப்பினோம். தவிர எல்ஐசி பணம் திவாலாகிவிட்டது போன்ற எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலையும் நாம் வெளியிடவே இல்லை. ஆனால் நம்முடைய செய்தியை தவறாக புரிந்து கொண்டு சிலர் திட்டமிட்டு இந்த புரளியை கிளப்பி வருகின்றனர். எனவே சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்தமட்டில் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எல்ஐசி முதலீடு மிக மிக பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறது. காப்பீடுதாரர்கள் எந்த வகையிலும் அச்சமடைய தேவையில்லை. மிக தெளிவாக எல்ஐசியில் நம்பி இருக்கலாம் என்பதில் மிக தெளிவாக உத்தரவாதத்துடன் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக எல்ஐசி நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து நம்முடைய சில அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அவர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், நீங்கள் குறிப்பிட்ட செய்தியிலிருந்து நாம் வந்து ஏதோ ஆதாரம் இல்லாத செய்தியை போடவில்லை, ஆதாரமாக தான் போட்டிருக்கிறோம். நம்முடைய ஆதாரம் மட்டுமல்ல, இதை மிக தெளிவாக எக்கனாமிக் டைம்ஸ் என்ற மிகப்பெரிய பத்திரிகை ஒன்று, தேசிய அளவிலே பொருளாதார அளவிலே மிகப்பெரிய நாளிதழாக கொண்டாடப்படுகின்ற எக்கனாமிக் டைம்ஸ், அதிலேயும் இந்த செய்தி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதே நாம் குறிப்பிட்ட நிறுவனங்களின் பெயர்களாம் குறிப்பிட்டு இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் மிக தெளிவாக அந்த செய்தியும் மேற்கொள் செய்து கிராஸ் செக் செய்துதான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கோமே தவிர ஏனோ தானோ என்ற செய்தியை வெளியிடவில்லை. எனவே மீண்டும் ஒருமுறை நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது, காப்பீடுதாரர்கள் அச்சமடைய தேவையில்லை. எனவே தேவையற்ற புரளிகளை பலர் கிளப்ப வேண்டாம், புரளிகள் தான் கிளப்பப்படுகின்றன. என்றால் எமது செய்தியை, சத்தியம் தொலைக்காட்சியின் செய்தியை நாங்கள் ஒருமுறைக்கு இருமுறை
உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் மிக தெளிவாக உலகிற்கு உரக்க சொல்வதற்காக தான் சத்தியம் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக தெளிவாக எல்ஐசி செய்த இந்த எல்ஐசி இந்த முதலீடு செய்திருக்கிறதே, அந்த நிறுவனங்கள் தங்களை திவால் என அறிவிக்க கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த மிக குறைவான தொகை எல்ஐசியின் சொத்துக்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான சொத்துக்கள் எல்ஐசிக்கு இருக்கிறது, பல லட்சம் கோடிகள் இருக்கிறது. தற்போது இரண்டாண்டு முறையே 30 லட்சம் கோடிகள், தற்போது 40 லட்சம் கோடிகளுக்கு மேல் சொத்துக்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே இவர்கள் செய்த அந்த தொகை என்பது மிக மிக சொற்பமான தொகை. எனவே அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில் என்பதை அதிகாரிகள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் எல்ஐசி நிறுவனத்தின் சில அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொண்ட பொழுது வெகு விரைவிலே அந்த எல்ஐசி நிறுவனத்தை சேர்ந்த மிகப்பெரிய அதிகாரி ஒருவர் நம்முடைய தொலைக்காட்சிக்கு வந்து நேரடியாகவும் பொதுமக்களுக்கு விளக்கம் தர இருக்கிறார் என்பதை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். வெகு விரைவில் எல்ஐசி தரப்பில் மிகப்பெரிய விளக்கம் ஒன்றும் நாம் தர இருக்கிறோம். ஆனால் தற்போதைக்கு மிக தெளிவாக கூறுகிறோம், எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது, காப்பீடுதாரர்கள் எந்த ஒரு விதத்திலும் அச்சமடைய தேவையில்லை என்பதை மிக தெளிவாக தற்போது பதிவு செய்கிறோம். கோபால, நம்ம கேட்ட கேள்வி வந்து ரொம்ப எளிமையானது, ரொம்ப சரியான ஒரு கேள்வியும் கூட. காரணம், பஞ்சாப் நேஷனல் வங்கியிலும் சரி, கீதாஞ்சலியும் சரி, இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து நீரவ் மோடி போன்ற இருக்கக்கூடியவர்கள் வந்து இது பண்ணும். அப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்ஐசி போன்ற ஒரு நிறுவனங்கள் இது போல திவாலாக கூடிய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த தொகைக்கான பாதுகாப்பு என்ன என்பதைத்தான் நம்ம கேட்டிருந்தோமே, அது அதுல எந்த தவறு இருக்கிறது? நிச்சயமாக நாம் கேட்ட கேள்வியில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்முடைய நாம் கேட்ட கேள்வியை தவறாக சிலர் புரிந்து கொண்டு சில விஷமிகள் திட்டமிட்டு புரளியை கிளப்பியதால் எல்ஐசி திவாலாகிவிட்டது என்பது போல ஒரு புரளியை கிளப்பி விட்டார்கள். அது மிக மிக தவறான செயல் என்பதை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு நிலையை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்ட கேள்வி கீதாஞ்சலி ஜேம்ஸ், நீங்கள் சமீப காலமாக இந்த கீதாஞ்சலி ஜேம்ஸ் பெரிய அளவில் அடிப்பட்ட ஒரு நிறுவனம், அதை நிறுவனர் நீரவ் மோடியின் மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்த மெகுல் சோக்ஷி அவருடைய நிறுவனம் தான் கீதாஞ்சலி ஜேம்ஸ். அந்த கீதாஞ்சலி ஜேம்ஸிலே எல்ஐசி முதலீடு செய்திருக்கிறது, கிட்டத்தட்ட 3% பங்குகளை அதில் வாங்கியிருக்கிறது. அதே போன்று வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் 4% வாங்கியிருக்கிறது, அதே வக்ராங்கியில் 6% வாங்கியிருக்கிறது, மந்தனா இண்டஸ்ட்ரீஸ் 1%, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 2.55%, ஆம்டெக் ஆட்டோ 3.39%, இவை அனைத்துமே அது ஆவணங்களாக இருக்கின்றன. எனவேதான் இந்த ஆவணங்களை வைத்து தான் செய்தி போட்டோம். ஆனால் எல்ஐசியுடைய விஸ்வரூப சொத்துக்களை பார்க்கும்போது இது மிக மிக சொற்பமான தொகை. அதாவது இட்ஸ் ஃபார் பீனட் என்று கூறுவாளே, ஒரு வேர்க்கடையில் வாங்குவதற்கான பணம் தான் இது. ஆனால் 1 ரூபாய் என்றாலும் கேள்வி கேட்க வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை என்பதால் தான் இந்த கேள்விக்கு எழுப்பினோம். அது பணம் திருப்பி வரப்போகிறது, ஆனால் எப்படி வாங்கப் போகிறீர்கள், இது போன்ற நிறுவனங்களை எப்படி தேர்வு செய்கிறீர்கள் என்பதை எல்ஐசி விளக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருந்ததை தவிர, நாம் எல்ஐசியுடைய சொத்துக்கள் குறித்தோ எல்ஐசி நிறுவனத்தின் காப்பீடுகள் குறித்தோ எந்த வித கருத்தும் நாம் தெரிவிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தியிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். எக்கனாமிக் டைம்ஸ்லேயே அவர் ஹேமந்த் என்ற நிர்வாக இயக்குனர், முதலீடு எல்ஐசி முதலீட்டு நிர்வாக மும்பையில் இருக்கிறார், அவரை கோட் செய்தே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த செய்தியையும் கூட நாம் எடுத்து ஒளிபரப்பிடும். மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம், எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பீடுதாரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை மிக தெளிவாக விளக்கியிருந்தோம். ஆனால் சில திட்டமிட்டு விஷமிகள் புரளியை கிளப்பியதால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இருப்பினும் சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லை என்றால் இல்லை என்பதும் மிக உலகிற்கு உரக்கச் சொல்வதில் மிக தெளிவாக இருக்கிறோம். எந்த ஒரு தவறான கருத்தையும் நாம் கொடுக்கவில்லை, இருக்கிற தகவலை தான் கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த தகவல் மிக சரியாக தான் கொடுத்தோம். எல்ஐசியில் பணம் பத்திரமாக இருக்கிறது, காப்பீடுதாரர்கள் அச்சமடைய தேவையில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் திட்டமிட்டு சில விஷமிகள் செய்த இந்த புரளி பிரச்சாரத்தால் தான், பரப்புரையால் தான் இது போன்ற கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆனால் மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம், எல்ஐசியில் பணம் பத்திரமாக இருக்கிறது, முகவர்களோ காப்பீடுதாரர்களோ அச்சமடைய தேவையில் என்பதை மிகவும் தெளிவாக விளக்குகிறோம். சண்முகம், இப்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதில் இப்போ மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த இது போன்ற எல்ஐசி போன்ற நிறுவனங்கள், உதாரணமாக இப்பொழுது கூட நம்ம பார்த்தோம், ஸ்டேட் பேங்க் போன்ற கூடிய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய அதிலும் வந்து ஆர்பிஐ தரப்பிலிருந்து அவங்களுக்கு ஃபைன் இந்த மாதிரி கூடிய விஷயங்கள் போட்டார்கள். அப்போ இந்த முதலீடு செய்திருக்கக்கூடிய பணத்திற்கு என்ன விதமான கேரண்டியோ வாரண்டி இவர்கள் என்ன அதுக்கு உத்தரவாதம் வைத்திருக்கிறார்கள், இது எப்படி திரும்ப பெறுவார்கள், அது குறித்து எல்ஐசி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்ஐசியை பொறுத்த மட்டில் எல்ஐசியுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது மிக தெளிவாக அவர்கள் ஒரு உத்தரவாதமே கொடுக்கிறார்கள். காப்பீடுதாரர்களை பொறுத்த மட்டில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு முதலீடு செய்தால் அந்த காப்பீடுகளுக்கு போதிய அளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிக தெளிவாக உத்தரவாதமே கொடுக்கிறது எல்ஐசி. எனவே அவருடைய பணத்தை குறித்து அச்சமடைய தேவையில்லை. ஆனால் நாம் ஏன் இந்த கேள்வியை எழுப்பினோம் என்றால், பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சமீபத்திலே நீரவ் மோடி என்பதற்காக 10,000 கோடிகள் வந்து 12,000 கோடி என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மோசடி செய்து அந்த பணத்தை எப்படி வாங்குவது என்பது குறித்து ஆர்பிஐ உள்ளிட்ட அனைத்து வங்கிகளும் தற்போது
பெரிய ஒரு விவாதமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது போன்று இங்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த தொகையும் இந்த தொகையுமாக மிக சொற்பமான தொகை தான் எல்ஐசி இது போன்ற ஏன்னால் சதவீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சதவீதங்களை வைத்து பார்க்கும்போது மிக மிக சொற்பமான தொகை தான் இதிலே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே எல்ஐசி நிச்சயமாக இந்த பணத்தை திரும்பப் பெறுவதற்கான ஏதேனும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து. பொதுவாக ஒரு நிறுவனம் திவால் என்றால் உடனே 5 பைசா கொடுக்க சீட்டு நிறுவனம் போல ஓடி ஓட போகவில்லை. நிறுவனங்கள் அல்ல இவை, பெரிய நிறுவனங்கள். பெரிய நிறுவனங்கள் பல ஆண்டுகளாகவே இதை ஏதோ எல்ஐசி நேற்று போய் இந்த கீதாஜீதம் சிலையை முதலீடு செய்யவில்லை. பல ஆண்டுகளாகவே இந்த முதலீடு செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து வந்திருக்கிற. திடீரென இந்த நிறுவனங்கள் நொடித்து போகின்றன. எனவே அவர்கள் திவாலாக அறிவிக்க கோரி தேசிய சட்ட தீர்ப்பாயத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். எனவே எல்ஐசி இதில் போட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஏதேனும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்கள். நிச்சயமாக தேசிய கம்பெனிகள் சட்டத்திற்பாயும் இந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்கான அனைத்து தகவலையும் வைத்திருப்பார்கள், வழிமுறைகளும் இருக்கும், நடவடிக்கைகள் எடுப்பார்கள். ஏன் இது போன்ற ஆராய்வதற்கு ஏதேனும் கமிட்டி வைத்திருக்கலாகா? இது போன்ற எப்படி தேர்வு செய்கிறார்கள், எப்படி போடுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய ஒரே கேள்வியாக இருந்ததே தவிர, மற்றபடி எல்ஐசியோ எல்ஐசி பணத்தையோ எல்ஐசி முகவர்களையோ எல்ஐசி காப்பீட்டுதாரர்களையோ ஒருபோதும் தவறாக கூறவில்லை. எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது என்றுதான் நாமும் அன்று கூறினோம். இது எல்ஐசியின் முதலீட்டை தான் நாம் கேள்வி கேட்டோமே தவிர, எல்ஐசி தேவையற்ற கருத்துக்களை புரளியாக சில கிளப்பியதால் வந்த திட்டமிட்ட புரளிகள் என்றுதான் கூற வேண்டும். சதி என்பது கூறுவதற்கு நாம் ஏதேனும் எல்ஐசி மேல் கோபம் கொண்டாத சில செய்திருக்காக நினைக்கிறேன். ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் எழுப்பிய கேள்வி மிக சரியான கேள்விதான். எனவே நாம் எல்ஐசி பணத்தை பற்றியோ எல்ஐசி காப்பீடுகளை பற்றியோ ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவை பத்திரமாக இருக்கின்றன, முதலீட்டிற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதுதான் தெளிவாக அன்றும் கூறினோம், இன்றும் கூறுகிறோம். ஆனால் நாம் கேட்ட கேள்வி, முதலீடு செய்யும் போது நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? இது போன்ற நிறுவனம் ஒருவேளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்த நிறுவனங்கள் திடீரென திவாலன அறிவித்து விட்டால் அதிலிருந்து பணத்தை திரும்ப பெறுவதற்கு எல்ஐசி என்ன வகையான வழிமுறையை வைத்திருக்கிறது, அதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற கேள்வியை தான் எழுப்பினோமே தவிர, எல்ஐசியின் காப்பீடுகள் குறித்தோ அல்லது பணம் குறித்தோ அல்லது முதலீட்டுதாரர்கள் குறித்தோ எந்த ஒரு தவறான கருத்தையும் நாம் எப்போதும் கூறவில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய கம்பெனிகள் சட்ட வாரியத்தில் ஒரு கம்பெனி ஏதோ ஒரு நிறுவனம் அல்லது திவால் என்று அறிவிக்கக்கூடியதால் உடனடியாக திவால் என்று அறிவித்து விடுவார்களா, அல்லது அதுக்கான நடைமுறை என்ன வைத்திருக்கிறார்கள்? அதாவது தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் தற்போதுதான் வந்திருக்க நாடுகள் தான் ஆகின்றன. அங்கு நீங்கள் இது போன்று நொடிந்து விட்டோம் என்று விண்ணப்பித்தால் அதற்கான வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் என்ன, அவருடைய மற்ற அசையும் சொத்து அசையா சொத்து போன்ற அனைத்தையும் எடுத்து, அவர்கள் பங்குகள் அனைத்தையும் எடுத்து அதை எப்படி பிரிப்பது, யாருக்கு முதலில் கொடுப்பது போன்ற அது மிகப்பெரிய ஒரு பட்டியலிட்டுக் கொண்டே போக வேண்டும். அதற்கு நேரம் தற்போது போது இருக்கா நமக்கு? எனவே அந்த தேசிய கம்பெனி ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அறிவித்து விட மாட்டார்கள். அந்த பணத்தை அதில் முதலீடு செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி திருப்ப கொடுப்பது என்பதெல்லாம் பார்த்து வழிமுறைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் செய்வார்களே தவிர, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் ஒருபோதும் செயல்படாது. எனவே அந்த கம்பெனிகளுடைய பணத்தை எப்படி பிரித்து கொடுப்பது, அதில் பங்குதாரர்களாக இருப்பவர்கள், அதில் முதலீடு செய்தவர்கள், அதனால் அதில் படிக்கின்ற ஊழியர்கள் என அனைவருக்கும் போதிய அளவு பணத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் எடுக்கும். அதுதான் வழிமுறை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் இந்த சிறப்பு நேரில் நம்முடைய மிக தெளிவான ஒரே கருத்து, ஒரே பொருள் என்னவென்றால், எல்ஐசியின் பணம் பத்திரமாக இருக்கிறது. எல்ஐசியின் பணம் பத்திரமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு முதலீட்டுதாரரும் கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்க என்பதை எல்ஐசி தகவலாக நமக்கு கொடுத்திருக்கிறது. வெகு விரைவிலே எல்ஐசியின் மேலதிகாரி ஒருவர் நேரிலே வந்து விளக்கம் தருவதாகவும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் வந்து விளக்கம் தருவார்கள். இருப்பினும் தற்போது எல்ஐசி தரப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் மிக தெளிவாக கூறுகிறார், தங்களுடைய பணம் பத்திரமாக எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்லை என்பதும் கவலைப்பட தேவையே இல்லை என்பதை மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியும் ஒருபோதும் அப்படி ஒரு செய்தியை வெளியிடவில்லை. இதற்கு தற்போது ஏன் இந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால், சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து சில புகைப்படங்களை எடுத்து அதை தவறாக சிலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சி முதலீடு எல்ஐசி செய்த முதலீடு குறித்த கேள்வியை தான் எழுப்பியதை தவிர, எல்ஐசி பணம் குறித்தோ எல்ஐசியின் முகவர்கள் குறித்தோ காப்பீடுதாரர்கள் குறித்தோ எந்த ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறோம். மீண்டும் ஒரு முறை கூட அதை சொல்லிவிட்டலாம். இதை கூட எந்தெந்த கம்பெனிகள் முதலீடு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு முதலீடு செய்தார்கள், நீங்கள் முதலில் சொன்ன அந்த ஆதாரத்தை கூட மீண்டும் ஒரு முறை இப்போ நேயர்களுக்காக கூட நிச்சயமாக, அதாவது வக்ராங்கி என்ற நிறுவனத்தின் பெயர், அதிலே எல்ஐசியின் பங்கு 6.58% இருக்கிறது. கீதாஞ்சலி ஜெம்ஸ் 3.79%, வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் 4.56%, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 2.55%, மந்தரா இண்டஸ்ட்ரீஸ் 1.99%, ஏபிஜி ஷிப்யார்ட் 1%. ஏன்னா இந்த சதவீத கணக்கிலே இவ்வளவு முதலீடு செய்திருக்கா இந்த பங்களிப்பு. ஆனால் எல்ஐசியின் சொத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த முதலீடு என்பது மிக மிக சொற்பமானது. எனவே எந்த வகையிலும்
காப்பீடுதாரர்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறோம். இது தொடர்பாக எல்ஐசி மேலதிகாரிகள் நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு நேரடியாக வந்து விளக்கம் தருவதாக கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் எல்ஐசி தற்போது எல்ஐசி அதிகாரி கொடுத்த தகவலை வைத்து பார்க்கும்போது மிக தெளிவாக எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பீடுதாரர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றால் நமக்கும் நமது தொலைக்காட்சிக்கும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக சிலர் சந்தேகங்கள் கேட்டார்கள், அவர்களுக்கும் விளக்கம் தரும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சிறப்பு நேரலின் மூலமாக எல்ஐசி குறித்து கவலைப்பட தேவையில்லை, காப்பீடுதாரர்களுடைய காப்பீட்டு பணம் மிக மிக பத்திரமாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்ஐசி மிக செழிப்பான நிறுவனம் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மத்திய அரசின் அறிக்கையும் அதை தெரிவிக்கிறது. பல லட்சம் கோடிகள், கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிகள் சுமார் 40 லட்சம் கோடிகளுக்கு சொத்துக்கள் அந்த நிறுவனத்துக்கு கிடையாது. எனவே இது ஒரு சொற்ப தொகை இந்த முதலீடு செய்தது, இந்த முதலீடு செய்திருக்கிற அந்த காப்பீடு அந்த சில நிறுவனங்கள் இருக்கிற ஏற்கனவே குறிப்பிட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் பேங்க்ரம்சி இன்சால்வன்சி என்று கூறுகிற திவால் என அறிவிக்க கூறி விண்ணப்பித்திருக்கிறார். எனவே அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்தது மிக மிக சொற்பமான தொகை. எனவே பாலிசிதாரர்கள் காப்பீடுதாரர்கள் எந்த ஒரு அச்சமும் அடைய தேவையில்லை என்பதை மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். நேர்களே, நம்ம வந்து ஒரு பயப்பட வேண்டாம், ஒரு முகவராக இருந்தாலோ அல்லது வந்து ஒரு நான் ஒரு பாலிசி காப்பீடுதாரர் இருந்தோ பயந்து கொள்ள வேண்டாம் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. அப்படி ஒரு பாலிசி நான் எடுக்கின்ற போது எல்ஐசி போன்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய, நீங்கள் சொன்னது போல அந்த ஆவணம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கும், அந்த ஆவணத்திலேயே நீங்கள் போட்ட தொகைக்கான முதலீடோ அல்லது மீண்டும் உங்களுக்கான இவ்வளவு, ஏன் நான் பயந்து கொள்ள வேண்டும், எதுக்காக இந்த அச்சம் வருகிறது? அதாவது இந்த அச்சம் என்றால் தொடர்ந்து பல நிறுவனங்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றன, அதனால் ஒரு அச்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பொதுமக்கள் அதனால் தான் அச்சமடைந்திருக்கிறார்கள். இன்னும் உண்மையை சொல்ல வேண்டாம், நானும் சில காப்பீடுகளை இந்த எல்ஐசி நிறுவனத்திலே போட்டிருக்கேன், மத்திய அரசால் ஆதரிக்கப்பட்ட நிறுவனம் என்று மிகப்பெரிய நிறுவனம், எனவே அதில் கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் நானும் போட்டிருக்கேன். எனவே வந்து மிக தெளிவாக உறுதியாக கூறுகிறேன், எல்ஐசி பணம் பத்திரமாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை மிக தெளிவாக எல்ஐசி அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை நம்மிடமே உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். நாமும் ஒருபோதும் எல்ஐசி பணம் குறித்தே பேசவில்லை, ஆனால் நாம் பேசியது போலவும் எல்ஐசி நிறுவனம் திவாலாகிவிட்டது என்பது போலும் தவறான கருத்துக்களை புரளிகளாக சிலர் கிளப்பிவிட்டிருக்கின்றனர், ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை மிக தெளிவாக தற்போது இந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு இந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு வரலாம். எல்ஐசி தெளிவாக காப்பீடுதாரர்களின் பணம் பத்திரமாக உள்ளது என்பதை தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எல்ஐசியில் மக்கள் முதலீடு செய்த காப்பீடுதாரர்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய பணம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது, தெளிவாக எல்ஐசி இது குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றது. ஏற்கனவே நமது தலைமை செய்தியாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறது போல ஆம்டெக், ஆட்டோ, அலோக் இண்டஸ்ட்ரி போல உள்ளிட்ட 8 நிறுவனங்கள் திவால் நிறுவனங்களாக அறிவிக்க கோரி தேசிய கம்பெனிகளின் சட்ட வாரியத்தில் மனு அளித்திருக்கின்றது. ஆக இந்த மனுவின் அடிப்படையில் தான் நாம் இந்த முதலீடுகள் இந்த நிறுவனங்களில் எல்ஐசி செய்திருக்கக்கூடிய முதலீடு குறித்து தான் கேள்வி எழுப்பினோமே தவிர எல்ஐசி குறித்தோ அதனுடைய மொத்த முதலீடு குறித்தோ அதனுடைய காப்பீடுதாரர்கள் குறித்தோ முகவர்கள் குறித்தோ எல்ஐசியுடைய மொத்த மதிப்பு குறித்தோ எந்த விதமான கேள்வியும் எழுப்பவில்லை. காப்பீடுதாரர்களுக்காக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை எல்ஐசி தரப்பும் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். அது குறித்து நமது சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியும் தெளிவாக இந்த சிறப்பு நேரலையில் நமது தலைமை செய்தியாளர்கள் விளக்கியிருக்கிறார்கள். ஆக சிலர் எல்ஐசியில் பணம் திவால் என்பது போல தவறாக புரளி கிளப்பிவிட்டிருக்கிறார்கள், இதற்கான விளக்கம் தற்போது தரப்பட்டிருக்கின்றது என்பதைதான் நான் இந்த சிறப்பு நேரலையில் தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்தியம் டிவி iOS Android ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள், மற்றும் சத்தியம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்தியம் நியூஸ் என்ற Facebook, Twitter அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்.